யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாற்று ஆற்றல்களின், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களின் பயன்களை மக்கள் அடைய வேண்டும், இந்த பூமி இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இயற்கையோடு சம்பந்தப்பட்டதும் மிகவும் பிரபல்யமானதும் உலக நாடுகளில் எப்பொழுதோ ஆரம்பிக்கப்பட்டதும் நமது நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்டதும் யாழ்ப்பாணத்தில் சில வருடங்களுக்கு முன்னர் கால் பதித்ததுமாகிய கிடை அச்சு பற்றி சுழலும் காற்று விசையாழியின், அதாவது ஹொரிசோண்டல் ஆக்சிஸ் வின் டர்பைன் போன்றின் பாகங்களையும் வடிவமைப்பையும் அதன் தொழில்நுட்பங்களையும் தருவதாக இந்த காணொளி அமைய உள்ளது. எனவே அதனை பார்ப்பதற்கு முன்னர் இந்த சேனலுக்கு புதியவர்கள், ஏன் பழையவர்கள் கூட இதுவரை இதனை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அதனை செய்து கொள்வதுடன் அதனை தொடர்ந்து வரும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வந்தேன். அதன் மூலம் என்னால் இங்கு இவ்வாறு வெளியிடப்படுகின்ற தொடர்ச்சியான காணொளிகள் உங்களுடைய யூடியூபில் நோட்டிபிகேஷனாக கிடைக்க நிறைய வாய்ப்புள்ளது என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியை இறுதி வரை பார்த்தவர்கள், உங்களுக்கு இந்த காணொளியில் ஏதாவது பயனுள்ள தகவல் கிடைத்திருந்தால் லைக் செய்து கொள்வதுடன் இவ்விடயத்தில் ஆர்வமுள்ள பலர் உங்களிடத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் கொமெண்ட் வடிவில் எழுதி கொள்ளுங்கள் என்று கூறி இப்பொழுது நாங்கள் விடயத்துக்குள் செல்லலாம். காற்று விசையாழி ஒன்றினை 3 பிரதான பகுதிகளாக, அதாவது செக்ஷனாக பிரிப்பதுடன் அவற்றின் கீழுள்ள பாகங்களையும் சற்று விரிவாக பார்ப்போம். பகுதிகளில் 1 டவர் பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் செக்ஷன், 2 நேசல் செக்ஷன், 3 ரோட்டர் செக்ஷன் என்பன மிகவும் முக்கியமானவை. இந்த பகுதிகள் 3 ஒருங்கமைந்த வடிவம்தான் கிடை அச்சு பற்றி சுழலும் காற்று விசையாழி ஆகும். இப்பொழுது அதன் கீழுள்ள பாகங்களையும் தொழில்நுட்பங்களையும் இயங்கும் விதத்தினையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக டவர் பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் செக்ஷன் என்ற பகுதியை பார்ப்போம். இதில் 6 பிரதான பாகங்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் முதலாவதாக பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன், அதாவது தளமும் அத்திவாரமும் என்ற பகுதியை பார்ப்போம். ஆஃப்ஷோர் விண்டர்பைன் என்றாலும் சரி, ஆன்ஷோர் விண்டர்பைன் ஆயினும் சரி, அவை பின்வரும் முக்கியமான காரணங்களை பொறுத்து அதன் தளத்தினது வடிவமும் பேஸ், அத்திவாரத்தினது ஆழமும் ஃபவுண்டேஷன் வேறுபடக்கூடியதாக இருக்கும். அவ்வாறாயின் அந்த காரணங்கள் தான் என்ன? 1 விண்டர்பைன்களின் உயரம், 2 காற்றின் வேகம், 3 கத்திகளின் நீளம், அதாவது பிளேட்ஸ், 4 நிலத்தின் தன்மை. நிலத்தின் தன்மை என கூறும் பொழுது இங்கே 4-5 வேறுபாடுடைய நிலங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் 1 கல்லுச்சரிவான நிலம், 2 மண் தன்மையான நிலம், 3 சேற்றுத்தன்மையான நிலம், 4 கடற்கரை நிலம், 5 கடற்பகுதி என்பன இவற்றுள் முக்கியமானது. இவற்றின் தன்மைக்கேற்ப வெவ்வேறு வடிவங்களில் அத்திவார தளங்கள் இடப்படுகின்றன. அதன்படி ஆன்ஷோர் விண்டர்பைன்கள் நிறுவுவதற்கு பின்வரும் தள வடிவமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை 1 ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன், 2 மோனோபைல், 3 பைல் குரூப் அண்ட் கெப், 4 அங்க ஸ்ப்ரெட் கெப் என்பனவாகும். இதேபோல ஆஃப்ஷோர் விண்டர்பைன்கள் நிறுவுவதற்கு பின்வரும் தள வடிவமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை 1 மோனோபைல், 2 ட்ரைபைல், 3 ஜெக்கெட், 4 ட்ரைபோட், 5 ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன், 6 கிராவிட்டி பேஸ், 7 சக்ஷன் பக்கெட். இதைவிட இன்னும் பல முறைகள் அங்கு காணப்படுகின்றன. அதன்படி தளங்களின் அகலம் அண்ணளவாக 50 முதல் 70 அடி நீளமாகவும், அதாவது 15 மீட்டர் முதல் 20 மீட்டர் நீளமாகவும், ஆழம் 40 முதல் 50 அடிகளாகவும், அதாவது 12 மீட்டர் முதல் 15 மீட்டர் வரையாகவும் வேறுபடக்கூடியதாக இருக்கும். இதுதான் டவர் பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் பகுதியில் கூறப்படக்கூடிய முக்கியமான விடயங்களாகும். 2வது பாகம் மின் இணைப்பு பகுதி.
அதாவது எலக்ட்ரிக் கிரிட் யூனிட். இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு காணொளியில் விவரிக்கப்பட்டுள்ளது. காண்பதற்கு மேலே காட்டப்பட்டுள்ள லிங்கை அழுத்திக் கொள்ளுங்கள். அக்காணொளியில் காணொளிக்கு தேவையான மேலும் பல தொழில்நுட்ப தகவல்களும் காணப்படுகின்றன. மூன்றாவது பாகம் கோபுரம், அதாவது டவர். இது இரும்பினாலான கூம்பு வடிவ குழாயினை ஒத்திருக்கும். துண்டு துண்டுகளாக பொருத்தப்பட்டு உயரம் தீர்மானிக்கப்படுகின்றது. உள்ளே மேற்பகுதிக்கு பராமரிப்பு தேவை கருதி செல்வதற்கும் மேலே ஜெனரேட்டர் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை மின் இணைப்பு பகுதிக்கு கொண்டு வருவதற்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காற்று விசையாழியின் வலுவுக்கு ஏற்ப இதன் உயரம் மாறுபடும். அண்ணளவாக 80 மீட்டர் முதல் 250 மீட்டர் வரை தற்கால சவர்களின் உயரங்கள் காணப்படுகின்றன. நான்காவது பாகம் ஏணி, அதாவது லேடர். கோபுரத்தில் ஏறுவதற்கு தளத்திலிருந்து அமைக்கப்பட்டுள்ள சாதனமாகும். ஐந்தாவது பாகம் ஜவ் சிஸ்டம், அதாவது ஜவ் அமைப்பு என்று கூறப்படுகின்றது. காற்று விசையாழியை காற்று வீசும் திசைக்கு ஏற்ப அதனை திருப்புவதற்கு உதவும் அமைப்பு ஆகும். இது தொடர்பாக இறுதியில் மீண்டும் விரிவாக பார்க்கலாம். ஆறாவது பாகம் ஜவ் மோட்டர், இது ஜவ் அமைப்பினை இயங்க வைக்க உதவுகின்றது. அடுத்ததாக இரண்டாவது பிரதான பகுதியாகிய நேசல் அமைப்பை பற்றி பார்ப்போம். இதன் கீழ் 9 பாகங்கள் காணப்படுகின்றன. அவற்றினையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதன்படி முதலாவதாக நேசல் என்ற அமைப்பை பார்ப்போம். அதனை இலகுவாக விளங்க கூறுவதாகின், காற்று விசையாழியின் முக்கிய பகுதிகள் அனைத்தையும் பாதுகாக்கின்ற கவசம் என்று கூறலாம். இது இவ்வாறு இருக்க நேசலுக்கு வெளியே உள்ள 2 பாகங்களையும் உள்ளே உள்ள மிகுதி பாகங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். பெரிய நேசல்களில் உலங்கு வானூர்திகள், அதாவது ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு கூட அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அடுத்து நேசலின் வெளியே காணப்படும் பகுதிகளை பற்றி பார்ப்போம். அதில் 1 காற்று வேகமானி, அனிமோமீட்டர். இது காற்றின் வேகத்தை கட்டுப்பாட்டு பகுதிக்கு தெரிவிக்கும் சாதனமாகும். இது தொடர்பாக இறுதியில் மீண்டும் விளக்கம் தரப்படும். இதில் 2வது காற்று திசை இயக்கி, பின் பேன். இது காற்று வீசும் திசையை கட்டுப்பாட்டு பகுதிக்கு தெரியப்படுத்தும் சாதனமாகும். இது தொடர்பாகவும் இறுதியில் மீண்டும் விளக்கம் தரப்படும். அடுத்து நேசலின் உள்ளே காணப்படும் பகுதிகளை பார்ப்போம். அவற்றில் 1 கண்ட்ரோலர், அதாவது கட்டுப்படுத்தி. இது பல்வேறு தொழிற்பாடுகளை மேற்கொள்கின்றது. அதில் பின்வரும் 2 முக்கிய பணிகளை பார்ப்போம். 1 காற்று திசைகாட்டியில் கிடைக்கும் தகவல்களுக்கு ஏற்ப கட்டளைகளை ஜவ் அமைப்புக்கு வழங்குதல். 2 காற்று வேகமானியில் இருந்து கிடைக்கும் தகவல்களுக்கு ஏற்ப கட்டளைகளை 1 பிரேக் சிஸ்டத்திற்கும், 2 பிச் சிஸ்டத்திற்கும் வழங்குதல். இது தொடர்பாகவும் இறுதியில் மீண்டும் விவரிக்கப்படும் என்பதை மறவாதீர்கள். 2வது பாகம் நிறுத்தி, பிரேக் சிஸ்டம். 2 வகையான பிரேக் சிஸ்டம் காணப்படுகின்றது. அவற்றுள் 1 எலக்ட்ரிக் பிரேக், 2 மெக்கானிக்கல் பிரேக். இது ஹைட்ராலிக் டெக்னாலஜி மூலம் இயக்கப்படுகின்றது. இது கண்ட்ரோலில் இருந்து கிடைக்கும் கட்டளைகளுக்கு ஏற்ப செயற்படும். இது தொடர்பாகவும் இறுதியில் விவரிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். 3வது பாகம் லோ ஸ்பீட் ஷாஃப்ட், ரோட்டரின் தண்டை கியர் பாக்ஸுடன் இணைக்கும் பகுதி லோ ஸ்பீட் ஷாஃப்ட் என கூறப்படுகின்றது. இது 15 தொடக்கம் 20 RPM உடைய சுழற்சியில் காணப்படும் பாகமாகும். 4வது பாகம் கியர் பாக்ஸ், லோ ஸ்பீட் ஷாஃப்டிலிருந்து ஹை ஸ்பீட் ஷாஃப்டுக்கு நிமிடத்துக்கான சுற்றும் எண்ணிக்கையை அதிகரித்து வழங்கும் செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு காணப்படும் அமைப்பாகும். இதில் பிளானட்டரி என்ற வகை கியர் சிஸ்டம் காணப்படுகின்றது. அந்த வகையில் ரோட்டர், அதாவது லோ ஸ்பீட் ஷாஃப்ட், நிமிடத்துக்கு 15 தொடக்கம் 20 முறை சுற்றும் போது ஜெனரேட்டரை நிமிடத்துக்கு 1500 தடவை சுற்ற வைக்கின்றது. 5வது பாகம் ஹை ஸ்பீட் ஷாஃப்ட், இது கியர் பாக்ஸையும் ஜெனரேட்டரையும் இணைக்கும் பாகமாகும்.
இது ஏறத்தாழ 1500 முதல் 1800 வரையான ஆர்பிஎம்மில் சுற்றக்கூடியதாக இருக்கும். ஆறாவது பாகம் ஜெனரேட்டர், மின்பிறப்பாக்கி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அமைப்பு. காந்த மின்பிறப்பாக்கி, தூண்டல் மின்பிறப்பாக்கி என இரண்டு வகையான பிறப்பாக்கிகள் காணப்படுகின்றன. காந்த மின்பிறப்பாக்கி லோ ஸ்பீட்லேயும் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வல்லது. இதனால் இங்கே டிரெக்ட் டிரைவ் காணப்படும், அங்கே கியர்பாக்ஸ் காணப்பட மாட்டாது. தூண்டல் மின்பிறப்பாக்கி ஹை ஸ்பீட்லேயே மின்சாரத்தை உற்பத்தி செய்யும், இதனால் இதற்குரிய வேகத்தை அதிகரிக்க கியர்பாக்ஸ் காணப்படும். இதனால் இதனை இன்டிரெக்ட் டிரைவ் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து மூன்றாவது பிரதான பகுதியாகிய ரோட்டர் செக்ஷனை பார்ப்போம். அதில் ஒன்று பிளேட்ஸ். தற்கால விசையாளிகளில் அநேகமாக மூன்று கத்திகள், அதாவது மூன்று பிளேட்ஸ்கள் காணப்படுகின்றன. இது ஃபைபர் கிளாஸ் சேர்வை மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இது ரோட்டர் பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கும். காற்று விசையாளிகளில் கத்திகள் உறுதியானதாகவும் இடை குறைந்ததாகவும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை எதிர்கொள்ளக்கூடியதாகவும் தயாரிக்கப்படுகின்றது. காற்று விசையாளிகளின் திறனுக்கு ஏற்ப அதன் நீளம் மாறுபடும். இதன் நீளம் 40 மீட்டரிலிருந்து வலுவுக்கு ஏற்ப அதிகரித்து செல்லுகின்றது. இவை ஏரோடைனமிக், அதாவது விமான பரப்பு தத்துவத்தின் அடிப்படையில் சுற்றுகின்றன. அதனால் இந்த கத்திகளின் வடிவங்கள் விமான இறக்கைகளை பெரிதும் ஒத்த வடிவத்தில் காணப்படுகின்றன. இரண்டாவது பாகம் ரோட்டர். கத்திகளை தாங்கி வைத்திருப்பதுடன் லோ ஸ்பீட் ஷாஃப்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இதனுள் கத்திகளின் நிலைகளை மாற்றுவதற்கு பிட்ச் சிஸ்டம் என்ற அமைப்பு காணப்படுகின்றது. மூன்றாவது பாகம் பிட்ச் சிஸ்டம். இங்கே மெக்கானிக்கல் அல்லது ஹைட்ராலிக் வகையினாலான பிட்ச்கள் காணப்படுகின்றன. இது காற்றின் வேகத்துக்கு ஏற்ப கத்திகளின் நிலைகளை மாற்றுவதற்குரிய அமைப்பாகும். இதுவரை நேரமும் கிடையற்று பற்றி சுழலும் காற்று விசையாளி ஒன்றின் பாகங்களையும் அதன் கட்டமைப்பினையும் பார்த்திருந்தோம். இந்த காணொளி இதுவரை நேரமும் 12 நிமிடங்களுக்கு மேல் வரும் என்று நினைக்கின்றேன். தொழில்நுட்ப விடயங்களையும் இதில் கூறுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேல் இந்த காணொளி செல்லும் என்பதன் காரணமாக அந்த பகுதியை புரிதொரு காணொளியில் உங்களுக்கு வழங்குவதாக இருக்கின்றேன். ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல இந்த காணொளியின் இறுதியில் தொழில்நுட்ப தகவல்கள் வழங்க முடியாமைக்கு வருந்திருக்கிறேன். அந்த வகையில் இதன் நிறைவு பகுதிக்கு வருகின்றேன். உங்களுக்கு இந்த காணொளியில் ஏதாவது பயனுள்ள தகவல் கிடைத்திருந்தால் லைக் செய்து கொள்வதுடன் உங்களிடத்தில் இது தொடர்பாக ஆர்வம் உள்ளவர்கள் பலர் இருப்பார்கள், இதை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் கொமெண்ட் வடிவில் எழுதிக் கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் மேலும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.